புயல் சேத விவரங்களை ஆய்வு செய்ய வருகின்ற 5ஆம் தேதி மத்திய குழு தமிழகம் வருவதாக வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 2ஆம் தேதி முதல் புரவி புயலின் கோர தாண்டவம் உணரத் தொடங்கும் என்றும், 4ஆம் தேதி பாம்பன் குமரிக்கு இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் 2ஆம் தேதி தேசிய பேரிடர் மீட்பு குழுக்களும், தூத்துக்குடியில் 3 குழுக்களும், திருநெல்வேலியில் 2 குழுக்களும், மதுரையில் 2 குழுக்களும் ஆக மொத்தம் 9 குழுக்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். 4ஆம் தேதி வரை புயல் பாதிப்புகள் இருக்கக்கூடும் என்பதால் மக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புயல் நகரும் திசையை பொறுத்து பேருந்து சேவையை நிறுத்துவது குறித்தும் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.